கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வீரக்குறிச்சி புதுமைகள் புரியும் புனித அந்தோணியாரினுடைய திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் பிரியமான சகோதர சகோதரிகளே தவ காலத்தின் ஐந்தாவது வாரம் சனிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம் இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்ற நற்செய்தி யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி ஏழு வரை உள்ள இறை வசனங்கள் பிரிமானவர்களே இயேசுவை கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்ற இந்த நற்செய்தியை இன்று தாயாம் திருவை நமக்கு கொடுத்திருக்கின்றது இயேசுவை கொலை செய்வதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள் இயேசுவினுடைய புகழ் இயேசுவினுடைய செயல்பாடுகள் தந்தை கடவுளுடைய அன்பை அவர் பிரதிபலிக்கின்ற செயல்பாடுகளை வைத்து இந்த யூத தலைவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கமாக பார்க்கின்றோம் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் என்று நாம் பார்க்கின்றோம் இயேசுவை கொலை செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவருடைய பெயரையும் புகழையும் களங்கப்படுத்த வேண்டும் குறிப்பாக அவருடைய செயல்பாடுகளை பார்த்து எண்ணற்ற மக்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் என்பதுதான் இந்த யூத தலைவர்களுக்கு ஒரு அவரை கொலை செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது இந்த லாஸ் இதனுக்கு முன்பகுதியாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் லாசரை ஆண்டவர் உயிர் பெற செய்கின்றார் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த யூத மக்கள் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் கடவுள் மனித உருவில் வந்திருக்கிறார் கடவுளுடைய அற்புதமான செயல்கள் அனைத்தும் இந்த மண்ணுலகிலே நடந்தேறுகிறது என்பதை பார்க்கின்ற மக்கள் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கின்றார்கள் இந்த செயல்களை பார்த்திருக்கின்ற சில மக்கள் இந்த பரிசெயர்களிடம் போய் சொல்லுகிறார்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த இயேசுவினுடைய செயல்பாடுகளை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாகின்றது இந்த இயேசுவை நாம் கொலை செய்ய வேண்டும் அவருடைய செயல்பாடுகளை தடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த இந்த பரிசெயர்களுக்கு இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற செயலை கேட்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் பொறாமைப்படுகிறார்கள் பிரியமானவர்கள் உடனே அவர்கள் செய்கின்ற செயலை பாருங்கள் தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டுகின்றார்கள் உடனடியாக அவரை என்ன செய்ய வேண்டும் தனிப்பட்ட விதத்தில் ஒருவர் இயேசுவின் மீது எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்த அவர்கள் அனைவரும் ஒரே குழுமமாக சேருகின்றார்கள் சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள் இதுதான் அவர்களுடைய உச்சக்கட்ட கோபமாக இருக்கிறது இயேசுவை கொலை செய்வதற்கு எந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றார்கள் இப்படியே விட்டுவிட்டால் இன்னும் மக்கள் அனைவருமே அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் ஏனென்றால் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் கடவுளுடைய செயலை அவர் செய்கின்றார் அவருடைய போதனைகளை செய்கின்றார் அவருடைய போதனைகள் அனைத்தும் அதிகாரமிக்கதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் அவரை ஆண்டவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறார் அதுதான் அவர்களுடைய பயமாக இருக்கிறது என்ன பயம் இந்த யூத தலைவர்களுக்கு ஏன் இயேசு அப்படி என்ன காரியங்களை செய்து விட்டார் இவர்களுக்கு எதிராக பேசிவிட்டாரா அல்லது இந்த மக்களை பாவத்தில் விழச் செய்து விட்டாரா இல்லை இந்த மக்களை கொடுமைப்படுத்தினால் எந்த நோக்கத்திற்காக எந்தற்காக இவர்கள் செய்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த யூத தலைவர்களுக்கு பயம் வருகிறது என்ன பயம் அனைவருமே இவரிடம் நம்பிக்கை கொண்டு விடுவார்களோ என்ற பயம் ஏனென்றால் இயேசுவினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே எல்லா மக்களையும் அன்பு செய்கின்ற எல்லா மக்களுக்கும் இரக்கத்தை பொழிகின்ற கடவுளுடைய அந்த அன்பை பிரதிபலிக்கின்றவராக வாழுகின்றார் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய போதனைகளையும் பார்த்து மக்கள் வியந்து போகிறார்கள் அதனால் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் இவர்தான் உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு வர வேண்டிய இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொள்வதை இந்த யூத தலைவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுதான் அவர்களுக்கு ஒரு பயமாக இருக்கிறது இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள் உரோமியர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று சொல்லுகின்றார்கள் ஏன் யூதர்கள் இங்கு வேண்டும் ஏன் இந்த உரோமியர்கள் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த மெசியாவினுடைய வருகையே முதலில் ஒரு அரசனைப் போல ஆட்சி உரிமை பெறுகின்றவராகத்தான் இந்த மெசியா வருவார் என்று கொண்டிருந்தார்கள் யூதர்களுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்கள் இந்த உரோமியர்களுக்கு வாழ்ந்து அவர்களுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டதை அழிப்பார் என்று இவர்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுவினுடைய அணுகுமுறைகள் அனைத்துமே வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவர் பாவிகளை தேடி வருகின்றார் பாவிகளை அன்பு செய்கின்றார் இழந்து போன கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை புதுப்பிப்பதற்காகத்தான் இயேசு வருகின்றார் இவர் ஒரு அரசனை போல அவர்கள் நினைத்து கொண்டிருந்த அரசனை போல அல்லாமல் அன்பின் அரசனாக மீட்பின் அரசராக எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசனாக வருவார் ஆனால் இந்த யூத தலைவர்கள் உரோமியர்கள் மீது இனத்தை நம்ம இனத்தையே அழித்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அது உண்மை அல்ல மாறாக இந்த உரோமியர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதுதாக இவர்கள் தொடர்ந்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கயவா வருகிறார் தன்னுடைய ஒரு இனத்திற்காக ஒருவர் மறிப்பது சரியானதாக இருக்கும் எல்லோரையும் நாம் ஒரு இனமே அழிந்து போக வேண்டியதில்லை என்று இந்த கயபா சொல்லுகின்றார் உண்மைதான் உண்மையான ஒரு வசனமாகத்தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் தன்னுடைய சொந்த இனத்திற்காக ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக கொடுக்கப் போகின்றார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடுக்கப் போகின்றார் இந்த யூத மக்களுக்காக யூத மக்களுக்காக மட்டுமல்ல சிதைந்து போன ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்ற எல்லா மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பதற்காகத்தான் இந்த இயேசு வந்திருக்கிறார் என்பதை இந்த தலைமைச் சங்க கூட்டத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் இந்த கயப்பா கயபாவினுடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெல்ல புரிகிறது இயேசு தன்னுடைய சொந்த இனத்திற்காகவும் பிரிந்து சென்ற எல்லா மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை இயேசு தன்னுடைய உயிரை தானே முன் வந்து இந்த மக்களுக்காக ஒடுக்கின்றார் தன்னுடைய உயிரை தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவங்களை போக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது என்னதான் இந்த தலைமை சங்கங்களும் இந்த பரிசய கூட்டமும் ஆண்டவர் எதிர்க்கு ஆண்டவருக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினாலும் இறைவனுடைய திட்டம் மட்டுமே இங்கு நிறைவேறுகிறது ஆண்டவர் இயேசுவை இவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கின்றார்கள் கொலையும் செய்கிறார்கள் ஆனால் அது ஒரு கொலையாக நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை இதை ஒரு பலியாகத்தான் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக முன்வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செய்து தன்னுடைய உயிரை கொடுத்து காத்திருக்கிறார் என்பதுதான் நிசப்தமான உண்மையாக இருக்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு தன்னையே வழியாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதற்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பாவப்பட்ட பழைய வாழ்வை விட்டு விட்டுவிட்டு இயேசுவினுடைய இரத்தத்தினால் நாம் புதுப்பிக்கப்பட்டு புதிய வாழ்வை தொடங்குவதற்கு புதிய வாழ்விலே உறவிலே வாழ்வதற்கு இயேசுவினுடைய இந்த தியாகம் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்